வணக்கம் நண்பர்களே என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் ஒருத்தங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமையல் பண்ணும்போது முதல்ல ஒரு எண்ணம் வருது என்னடா இது நம்முடைய கணவர் நம்ம மேலே பாசமாக இருக்க மாட்டேங்கிறாரு நமக்காக நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாரு எப்போ பார்த்தாலும் வேலை 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 அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு அவருக்கு நம்ம மேலே அன்பே இல்லை காதலே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லையே அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ள நாம போயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு எண்ணம் என்ன நம்ம எவ்வளவு பண்ணாலும் நம்ம பையன் நல்லாவே படிக்க மாட்டேங்கிறானே டியூஷனும் வச்சு பார்த்தாச்சு வேற வேற டியூஷன் மாத்தியும் பார்த்தாச்சு இருந்தாலும் அவன் படிக்கவே மாட்டேங்கிறான் படிப்புல ஒரு ஆர்வமே வர மாட்டேங்குது என்ன பண்றதுன்னே தெரியலையே நம்ம வாழ்க்கைதான் மகிழ்ச்சி இல்லாம இருக்கு அவன் பையனாவது நல்லா படிச்சு படிக்க வச்சா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பார்த்தா இப்படி படிக்காமல் இருக்கானே எனக்கு என்னதான் தெரியலையே புருஷனாலும் சந்தோஷம் இல்லை பையனாலும் சந்தோஷம் இல்லை என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு அந்த ஒரு சிந்தனை அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு எண்ணம் எதிர் வீட்டுக்காரங்க அவங்க நல்லா இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்காங்க சொந்த வீடு வச்சிருக்காங்க காரு வச்சிருக்காங்க ஆனா நமக்கு இதெல்லாம் கிடைக்கவே இல்லையே நம்ம வாழ்க்கை ஒரு ஏழ்மையாகவே இருக்கே ஒரு நடுத்தர வாழ்க்கையாகவே இருக்கே ஒரு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு அது ஒரு சிந்தனை இப்படி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க எதேதோ யோசிச்சுட்டு இருக்காங்க எதேதோ சிந்தனைகள் வேதனை அடைகிறாங்க வருத்தம் அடைகிறாங்க கவலை அடைகிறாங்க தன்னையே வந்து தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போகிறாங்க ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்காங்க இதெல்லாம் நடக்குது சமையல் பண்ணும்போதே அப்புறம் ஒரு வழியை சமையல் செஞ்சு முடித்தாச்சு அப்புறம் அவங்களுக்கு ஒரே டயர்டாயிடுச்சு வா இந்த சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ ஒரு டயர்டு வந்துடுது அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறாங்க இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா சமையல் செஞ்சதுனாலயே அவங்களுக்கு டயர்ட் ஆகிட்டாங்க அதனாலேயே அவங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டது நிச்சயமாக இல்லை சமையல் செய்யும்போது தேவையற்ற எண்ணங்கள் சிந்திச்சிகிட்டு இருக்காங்கள்ல சமையல் செய்யும்போது போது எங்கெங்கே எங்கேயோ போயிட்டு வராங்கள்ல கணவரை பற்றி சிந்திக்கும்போது போது எங்கெங்கயோ போகிறாங்க பையனை பற்றி சிந்திக்கும் போது டீச்சர் அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்புறம் டியூஷன் சென்டருக்கு போகிறாங்க அங்கே இங்கே எங்கேன்னு அந்த எண்ணங்களில் ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்க சோர்வுக்கு இது தாங்க காரணம் வேலையை செய்கிறதுனால சோர்வு ஏற்படாது வேலையை செஞ்சு செய்யும்போது நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் அதில் தாங்க உங்களோட சக்தி வீணாகுது உங்களோட எனர்ஜி அதில் தான் ஏகப்பட்டதை நீங்கள் வீணடிக்கிறீங்க இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த புரிதல் உங்களுக்கு வர வேண்டும் உங்களுக்கு டயர்டாக இருக்கா உங்களுக்கு சோர்வாக இருக்கா உங்களுடைய எண்ணங்களை கவனிங்க வேலையை செய்யும்போது தேவையற்ற விஷயங்களை நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு கவனிங்க ஒரு வேலையை செய்யும்போது முழு கவனமும் அந்த வேலையில் இருக்கணுங்க அந்த ஒரு டெடிக்கேஷனோட எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி இல்லை படிக்கிற வேலையாக இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை யாருடனாவது பேசுவதாக இருந்தாலும் சரி எது செய்தாலும் எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் முழு கவனத்தோடு அதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்காது மன சோர்வே உங்களுக்கு இருக்காது ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஒரு சில மனிதர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே உற்சாகமா இருப்பாங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க எது செஞ்சாலும் அதுல முழு ஈடுபாட்டோட முழு கவனத்தோட முழு மகிழ்ச்சியோட செய்வாங்க ஒரு வேலையை செய்யும் போது வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த வேலையில அவங்க மூழ்கிடுவாங்க இந்த வேலையில அவங்க ஆழமா போயிருவாங்க அப்படி நீங்க இருந்து பாருங்க உங்களுக்கு டயர்ட்னஸ்ஸே இருக்காது மனசோர்வே இருக்காது சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது முழு கவனத்துடன் செய்கிறீங்களா அல்லது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே ஒரு வேலையை செய்கிறீங்களா அதை நீங்கள் பதிவு பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களுடைய ஃபோனுக்கு வந்து சேரும் வாழ்க்கையை மாற்றும் பயணம் மற்றும் இதர ஆன்லைன் பயிற்சிகள் லைஃப் கோச்சிங் இதை பற்றிய விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் இருக்குங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமானது நன்றி வணக்கம்